எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். தமிழ் டீச்சர்ஸ்க்கான ஒரு குட் நியூஸ், அவங்களுக்காக இருந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு, இப்போ என்ன சால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து B.lit வந்து நாட் ஈக்குவல் டு B.A தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இது வந்து எப்போ சொல்லியிருப்பாங்கன்னா, போன வருஷம் ஏப்ரல் மாதம், அதாவது 2023 ஏப்ரல் 17 அப்போ ஒரு ஜிஓ வந்து வந்திருக்கோம். அது வந்து எந்தெந்த குவாலிஃபிகேஷன்லாம் வந்து நாட் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. எந்த சப்ஜெக்ட் வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு நாட் ஈக்குவலன்னு சொல்லிட்டு. இது வந்து ஈக்குவலன்ஸ் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் தான். அதில் வந்து பார்த்தோன்னா, இதோ இந்த 35 இருக்குது பாருங்கள், பப்ளிக் சர்வீசஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கன்சிடரேஷன் ஆஃப் B.lit தமிழ் அவார்டட் பை அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஆஸ் டு வெதர் ஈக்குவலன்ட் டு B.A தமிழ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன் பப்ளிக் சர்வீசஸ். இதுக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாட் ஈக்குவலண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் B.lit தமிழ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க, அந்த டிகிரி வாங்கியிருக்கீங்கன்னா B.A தமிழுக்கு வந்து இது ஈக்குவலண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இது நாட் ஈக்குவலண்ட்டுன்னு. ஸோ இதை வந்து ஈக்குவலண்ட்டாக மாற்றணும்னு சொல்லிட்டு நிறைய டீச்சர்ஸ் வந்து கேட்டுட்ருந்தாங்க. ஸோ இது நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நிறைய பேர் வந்து படிச்சிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து முடித்தா அது வந்து நாட் ஈக்குவலன்ட் டு B.A தமிழ் அப்படின்னு சொல்லியிருந்த பட்சத்தில், இப்போது ரீசண்டாக போன வாரம் வந்து ஒரு ஜிஓ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து அக்டோபர் 7 போன வாரம் ரிலீஸ் ஆனது, போன வாரம் கூட இல்லை, இப்போது ரீசெண்டாக இந்த திங்கக்கிழமை ரிலீஸ் ஆனதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த திங்கக்கிழமை ரிலீஸ் ஆன ஜிஓ, இதில் இந்த 6th பாருங்கள், பப்ளிக் சர்வீசஸ் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கன்சிடரேஷனில் B.lit தமிழ் அவார்டட் பை அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஆஸ் டு வெதர் ஈக்குவலன் டு B.A தமிழ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன் பப்ளிக் சர்வீசஸ். ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த B.lit முடிச்சிருந்தாலும் சரி, B.A தமிழ் முடிச்சிருந்தாலும் சரி, அது வந்து அந்த B.lit-ன்றது B.A தமிழுக்கு ஈக்குவலண்ட்டான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இப்போது தமிழை பற்றி வந்து நான் சொல்கிறேன். ஸோ தமிழ் டீச்சர் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் இது மூலமாக வந்து சால்வ் ஆகிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அப்படி தமிழ் டீச்சர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.